ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அசோக் நகரில் லொக்கேட்டாக இருக்க பிஹைவ் அப்படின்ற கடை தான் வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள ராயல் ஃபலூடா ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம கொடுக்க 140 ருபீஸ்க்கு நல்லா வர்த்தக ஃபலூடு தராங்க. இந்த ஐஸ்கிரீம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு தராங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அடுத்து அவங்களோட பெரிய பெரிய ஃப்ரைஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா 75 ருபீஸ் நல்ல குவான்டிட்டியோட நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக தராங்க. இதை அந்த மைனஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருந்துச்சு. நான் அடுத்து அவங்களோட ப்ளூ ஐலண்ட் மொஜிட்டோ ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு இதுக்கு சாப்பிட்ட மொஜிட்டோலே தான் ரொம்ப பிடிச்சிருந்துது. பர்சனலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மொஜிட்டோ. அடுத்து நம்ம அவங்களோட பணியாரம் ட்ரை பண்ணிட்டோம். இங்கே வந்து கார பணியாரம், கருப்பட்டி பணியாரம் சொல்லிட்டு ரெண்டு டைப் வச்சுருக்காங்க. நம்ம போன டைமில் கருப்பட்டி பணியாரம் கால் அடித்து நம்ம கார பணியாரத்துக்கு போயிருந்தோம். இது வந்து அவங்க கொடுக்குற 60 ருபீஸ்க்கு நல்லா ஒரு 5 பீஸ் தராங்க. நல்லா சட்னியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இருந்துச்சு. அடுத்து நான் அவங்களோட சாக்லேட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தேன். இது 1 ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் ஐஸ்கிரீம். இந்த கடையோட பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவன் அந்த 1 ஸ்பூன் தான் சாப்பிட்டான். அதுக்கடுத்து நான் அந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாகவே சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஐஸ்கிரீம். நான் கடைசியாக அவங்களோட பெரி பெரி சீஸ் பீஸை தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா சாஃப்டான ஒரு பேஸ் மேலே நல்லா டாப்பிங்ஸ் தான் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிட நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து நாங்கள் அசோக் நகர் பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் ஸ்டாப்பிங்கை போட்டு போங்க. இதோட லொக்கேஷன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வரேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.